வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்க கூடிய புது புது பொருட்கள் பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமான உருளி விநாயகர் ஊஞ்சல் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா முன்னாடி இருக்கிறதை விட இது ரொம்ப டிஃபரெண்டா நிறையவே வந்திருக்கு. அது எல்லாமே பார்க்கலாம். அது தவிரையும் ஒரு சில இப்போ இன்னைக்கு புதுசா வந்திருக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். விநாயகர் ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்காரு. கீழே பாத்தீங்கன்னா பெரிய உருளி. இந்த ஊஞ்சல் வந்து ரொம்பவே வித்தியாசமான வடிவமைப்போட இருக்கு. ஏன்னா நல்லா ஹைட்டா ஒரு பெரிய ரொம்ப நல்ல ஒரு பெரிய இடத்த கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த ஊஞ்சலை முன்னாடி வைக்கலாம். என்ட்ரன்ஸில் இது வச்சாலே போதும், வீடே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஊஞ்சல், கிட்டத்தட்ட 22 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சல். வெயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 கிலோ கிட்ட வெயிட்டு, 14 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி பிள்ளையார் ரொம்ப நல்லா அழகாக ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கிற மாதிரியான உருளி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது விநாயகர் ஊஞ்சல் தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக விநாயகர் ஊஞ்சல் அப்படின்னா ஒரு பீடம் வரும், அதில் வந்து விநாயகர் வந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டுருப்பார். யாழி ஃபேஸில் மட்டும் இருக்கும். இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு யானையே வந்து அவருக்கு அவரோட ஊஞ்சலை தாங்குற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ரெண்டு யானை, அதுக்கு மேலே ஒரு பீடம், அதுக்கு மேலே தான் இந்த ஊஞ்சலே வருது. ஊஞ்சல் முழுக்க மணி சலங்கை இதெல்லாம் வச்சு அழகாக நிரப்பியிருக்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அழகான ஒரு லுக்கு கிடைக்கிது. நல்லா நிறைவாக இருக்கக்கூடிய லுக்கு இருக்குது. நல்லா அந்த வளைஞ்சு வரக்கூடிய அந்த ஆர்ச் மாதிரியான பகுதியில் ரொம்ப அழகாக இந்த விநாயகர் ஊஞ்சல் வந்து இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பெருமாளுக்கான விளக்கு. எப்போதுமே சங்கு சக்கரம் நாமத்தோட பெருமாள் இருப்பார், நடுவில் வந்து நாமம்தான் இருக்கும். இந்த விளக்கு புதுசாக வந்திருக்கு, பெருமாளே இருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்கு. லுக்கும் சரி, நல்லா ஒரு ஓவல் ஷேப் மாதிரி, ஹார்ட் ஷேப்னே சொல்லலாம் அந்த மாதிரி. அதில் நடுவில் பெருமாள் இருக்கார், ஒரு பக்கம் சங்கு சக்கரம், எல்லாமே அழுத்தம் திருத்தமாக இருக்குது. உங்களுக்கு நான் கையில் வச்சுருக்கிறதுனால அதில் அதோட அகலம் இது எல்லாமே ஈஸியாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1.5 கிலோ இருக்கிற மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இந்த விளக்கு இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது 9 விளக்கு 9 திரி போட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நவ கிரகங்களுக்காகவோ அல்லது எனக்கு அந்த 9 விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. நவ கிரகத்துக்கா அல்லது அவங்க அப்படி வேண்டிட்டு பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்காகவே இந்த விளக்கு வர வச்சுருக்கோன்னே சொல்லலாம். 9 முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, உள்ளே வந்து எண்ணெய் போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு 9 திரி விட்டு நம்ம ஏற்றிக்கலாம். இது வந்து அழகாக மூடியும் வச்சிடலாம். மேலே அன்னம் வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த விளக்கு. நல்ல ஒரு கிராண்டு லுக்கு. நீங்கள் தீபாவளிக்கோ அல்லது இப்போ நடந்துட்டுருக்கிற நவராத்திரிக்கோ கூட நீங்கள் இந்த விளக்கை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா பெரிய விளக்கு கலெக்ஷன் தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஜுனர் ரதம் எப்போதுமே பெருசாக வரும், இப்போ ரொம்ப சின்ன சைஸ்லேயும் வந்திருக்கு. நம்ம நவராத்திரிக்கு ஒரு வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகோ அல்லது கீதா உபதேசம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து இப்போ நல்ல அழகாக சின்ன விக்கிரகமாக கொண்டிருக்காங்க. சின்னதாக அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க. 4 குதிரை, அதில் வந்து கிருஷ்ணர் வந்து ரதத்தை வந்து ஓட்டிகிட்ருக்காரு பார்த்த சாரதியாக. பின்னாடி அர்ஜுனன் இருக்கார், மேலே ஆஞ்சநேயரோட கொடி இருக்க, கொடிக்கு கீழே ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப அழகான ஒரு தத்ரூபமான விக்கிரகமாக இது இருக்குது. கீதா உபதேசம் பண்ண அந்த இதை தான் அழகாக கொண்டிருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது நம்ம கடையில் வந்து 3 இன்ச்சிலிருந்து 1 அடி வரைக்கும் நடராஜர் பார்த்தோம். இந்த நடராஜர் அதுக்கு மேலேயே பார்த்துருக்கோம். 3 அடி வரைக்கும் நம்மக்கிட்ட நடராஜர் இருக்கார். இந்த நடராஜர் 16 இன்ச்சில் இப்போது புதுசாக வந்திருக்கார். ரொம்ப அழகாக இருக்கார், கலைநயமாக அழகாக செய்யப்பட்ட நடராஜர்.
பதினாறு இன்ச்சில் எனக்கு ஒரு அடியும் வேண்டாம் அதுக்கு மேலேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அளவு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது பீடம், புதுசாக வந்திருக்கக்கூடிய பீடம். சாமி அறையில் என்னுடைய சாமியை வந்து நான் ரொம்ப அழகாக ஒரு பீடத்தில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீடம் வந்து ரொம்பவே வித்தியாசமான பீடமாக இருக்கும். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் பீகாக் இருக்குது, மயில் வந்திருக்கு, நடுவில் பெல் இருக்குது. இது வந்து நல்லா பெரிய இடம்தான், கிட்டத்தட்ட 8 கிலோவுக்கு மேலவே வெயிட் இருக்கக்கூடிய பீடம். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே பீடத்தில் நிறையா சாமியும் வைக்கலாம், அல்லது ஒரே சாமி மட்டும்தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த பீடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பீடமாகவும் இருக்கும். பெரிய விளக்கு மட்டும் கூட வைக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் கிரியேட்டிவாக இதில் வந்து அழகாக என்னெல்லாம் அடுக்க முடியுமோ அதெல்லாம் யோசித்து நம்ம அழகாக பண்ணலாம். ஒரு சில பேர் வெறுமனே கலசம் கூட வச்சு கும்பிடுறாங்க, அந்த மாதிரியும் பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சுவாமி என்னவோ, உங்களுடைய ஸ்பெஷல் எதுவோ அதை வந்து நீங்கள் இதில் வச்சு அழகாக பூஜை அறையில் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக இந்த பொருட்களை வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம், அல்லது விளக்கு கடைக்கு நேர்லேயே வந்து பார்த்தே எடுத்துகிட்டு போயிடலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது எல்லாத்துக்குமே இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.